ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபருடைய கிளேசியர் கிரியேட் பண்ணிங்க தான் கைஸ் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான கிரேஜில் வந்து கிளேசியர் வந்து எப்படி வந்து கிடச்சிட்ருக்கு அதை அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டாக வந்து பண்ணி நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த வீடியோவில் அந்த கிரியேட் பண்ணி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ண டைமு அதுக்கப்புறம் வந்து என்ன சர்வர் அதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே போகணும்னு சொல்லிடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லுக்கு வந்து ஆள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எதாவது டவுட் செஞ்சுனா டிஸ்கார்ட் வாங்க, அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கேஸ், இப்போ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த கிரியேட்டுக்கு உங்களுடைய ஓனர் யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா தென்னரசு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டைம் டேட் எதுவுமே வந்து சென்ட் பண்ணல, இன்ஸ்டாவில் வந்து சென்ட் பண்ணிட்டாரு அதெல்லாம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் வந்து 1:30 சாரி 1:20 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சர்வர் வந்து நார்மல் இந்தியா சர்வர் தான், ஏஷியா தான். ஸோ ஓகே, இப்போ வந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ கைஸ் இதாங்க சார் அவருடைய அக்கௌண்ட்டு. ஆக்சுவலி இந்த வாட்டர் மார்க் அதெல்லாம் நான் ரெடி பண்ணல, எல்லாமே அவங்க சென்ட் பண்ணது நான் அப்படியே தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கிரியேட் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் ரேட்டுன்னு சொல்லி டைட்டில் வச்சாச்சு. ஸோ எதுக்கு இதை பார்த்துட்டு ஸோ ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஓட்டிட்டு ஸோ கிளாசிக் ரேட் வந்தோடனே வந்து உங்களுக்கு வீடியோ வைக்கிறேன். ஓகே, ஸோ கிளாசிக் ரேட்டுக்கு வந்து வந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் ரேட் கிளிக் பண்ணுறாரு. 14 கூப்பன்ஸ் வந்துருக்கு. இன்னும் இப்படி ஹேங் ஆகுதுன்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ அவர் ஃபோன் அப்படி போல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காரு. அகெயின் கொடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ கிளேசியர் கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கலாம். எத்தினாவது கிரேட்டில் வந்து கிளேசியர் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா சிலர் காயின், அதுக்கப்புறம் வந்து ஷூ கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், ஸோ வேறு லெவல் கியூபிஸ் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஓகே கைஸ், ஸோ ஃபோன் வந்து டக்கு டக்குன்னு ஏதோ ஆஃப் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஒருவேளை அவருது அப்படி தான் போல இருக்குது. சரி ஓகே, நடுவில் வேறு வந்து வாட்ஸ்அப் கால் வருது, அதனாலே வந்து ஹேங் ஆகும் போல இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். கிளேசியர் M416. ஸோ டிஷர்ட் தான் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சில்வர் காயின். ஓகே, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஷூ வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஹைட் பண்ணியிருக்கல, அது ஒன்றும் இல்லை, ஏதாவது நம்பர் வந்திருக்கும். ஹோமேகா, ஸோ வேறு லெவலுங்க. கிளேசியர் M416 வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு காட்டுவார். ஓகே கைஸ், திருப்பி வந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. இதுலையாவது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் கடையில் எப்படியோ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்கின்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிளேசியரியம் 416 வந்து காட்டாரு பாருங்கள். ஸோ கைஸ் இதாங்க கிளேசியரியம் 416. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த M416 வந்து கிடைக்கும் போது வந்து வீடியோ வந்து தெளிவாக இல்லைல்ல, அதுக்கப்புறம் வந்து ஃபேக்குன்னு சொல்லுவீங்க. அதனால தான் வந்து ப்ரோ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வச்சு காட்டுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ அவர் டிவைஸ் வந்து அப்படி தான் போல இருக்குது. எப்படி ஷேக் ஆகுது பாருங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து கியூபிசர் ஸ்கின்னது. ஸோ அவர் டிவைஸ் தான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோ நீங்களே தானே ரெடி பண்ணிட்டீங்க M416 எடுத்து வச்சு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதனால தான் அவருடைய அக்கௌண்ட்டையும் வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தனியாக வேறு மெயில் அமுச்சு அவருடைய அக்கௌண்ட்லேயே M416 இருக்கிறதையும் வந்து காட்ட வச்சிருக்கேன். சரி ஓகே கேஸ், ஸோ இவ்வளோ தாங்க வீடியோவில் வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்படியே இவர் சொன்ன டைமிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்குதான் இல்லையான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ பாபா, அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.